sweet சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு, ஏதாவது ஸ்வீட் செஞ்சுட்டாங்களா அம்மா? ஆமாம்மா, ஏதாவது செஞ்சு கொடுங்கம்மா. ஆ சரி, என்ன வேணும் சொல்லுங்க, நான் செஞ்சு கொடுக்குறேன். சரியா அம்மா, நெய் கேசரி செஞ்சு கொடுங்கம்மா. ஆமாம்மா, சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுமா, செஞ்சு கொடுங்கம்மா. சரி கண்ணுங்களா, செஞ்சு கொடுக்குறேன். இப்போ நம்ம அடுப்பை வத்த வச்சாச்சு. கடாய் நல்லா சூடானதும் நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இது கூட நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகட்டும். அதுக்கப்புறமா முந்திரி பருப்பும் கிறிஸ்மஸ் பழமும் சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கிறிஸ்மஸ் பழம் வந்து குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இப்போ கூட சேர்த்துக்கலாம். இதை நம்ம இப்போ நல்லா வறுத்து விட்டுக்கலாம். கிறிஸ்மஸ் பழம் வந்து நல்லா பொஃபி வரணும், அது வரைக்கும் நம்ம வந்து வறுத்து விட்டுக்கலாம். நல்லா வறுத்தாச்சு, இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். பொறிச்சு எடுத்தோம் இல்லையா, அதில் இருக்கிற கொஞ்சம் நெய்யே போதும். அதில் வந்து நம்ம ரவையை வந்து வறுத்தெடுத்துக்கலாம். ரவை வந்து நல்லா ஸ்மெல் அடிக்க ஆரம்பிக்கும், வறுக்கிற ஸ்மெல். அந்த ஸ்மெல் அடிக்கிற வரைக்கும் நம்ம வந்து வறுத்துக்கலாம். நம்ம இப்போ வறுத்தாச்சு, இதை வந்து இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா இந்த குட்டி குடத்துக்கு 1.5 குடம் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும், அதுக்கப்புறமா நம்ம ரவையை ஆட் பண்ணிடலாம். இப்போ ரவையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரவை வந்து இந்த மாதிரி வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு 3-4 ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் சேர்த்துக்கலாம். கேசரி போர் கலக்கிறத வந்து நான் வீடியோவில் காட்ட மறந்துட்டேன். கொஞ்சமாக 1 பிஞ்ச் அளவுக்கு வந்து கேசரி போர் சேர்த்துருக்கேன். அப்புறம் வந்து நம்ம பொறிச்சு வச்சுருந்தோம் இல்லையா, பாதாம் முந்தரியும் கிறிஸ்மஸ் பழமும், அதை இப்போ இது கூட சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க டேஸ்டியான, ரொம்ப தகட்ட தகட்ட நமக்கு வந்து கேசரி ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. பாப்பா, கேசரி ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட வரீங்களா? ஐ, பார்க்கும்போது நாட்டில் எச்சு வருதுமா.